திருக்குறள் கலைக்குழுவின் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சி, வண்ண ஆடைகளுடன் குழந்தைகள் பெண்கள் நடனம். கோவையில் பிரசித்தி பெற்ற தங்கம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பெண்கள் வண்ண உடைகளுடன் வள்ளி கும்மியாட்டம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கொங்கு நாட்டு பாரம்பரிய கலைகளில் முக்கியமான கலையாக கருதப்படுவது வள்ளி கும்மியாட்டம். அழிந்து வரும் வள்ளி கும்மியாட்ட கலையை தற்போது இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக திரளான பெண்கள் கூடி மேள தாளத்திற்கு ஏற்ப கிராமிய பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்வது விழா காலங்களில் தனி சிறப்பு. இந்த நிலையில் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தங்கம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சிம்மக்குரல் கலைக்குழுவின் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. சிம்மக்குரல் கலைக்குழுவின் தலைவர் சதீஷ்குமார், ஆசிரியர் நவீன்குமார், இணை ஆசிரியர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இதில் இருகூர் பம்பை இசை முழங்க, கிராமிய பக்தி பாடல்களை பாட, அதற்கு ஏற்றார் போன்ற 100க்கும் மேற்பட்ட சிறுமியர்கள் மற்றும் இளம் பெண்கள் வண்ண உடைகளுடன் காலில் சலங்கை கட்டி ஒரு சேர நடனமாடி கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு களித்தனர். இப்ப இந்த அரங்கேற்றம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கம்மன் கோயில்ல வந்து 2வதா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வந்து இதோட ஸ்டாப் ஆகாம இன்னும் மேலும் மேலும் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கிளாஸ் வந்து நிறைய பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா ஊருக்கும் போய் நம்ம ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ காலப்பட்டி அரங்கேற்றம் முடிச்ச கையோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விளாங்குறிச்சியில வந்து இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ அங்க அரங்கேற்றம் ஸ்டார்ட் ஆயிரும். அங்கே முடிச்சதுக்கப்புறம் காலப்பட்டியில் அரங்கேற்றம் இருக்குதுங்க, சாரி பள்ளிப்பள்ளத்தில் இருக்குதுங்க. இப்போ அப்படியே வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து கிளாஸ் வந்து எல்லா பக்கம் போய் நாங்கள் வந்துட்டு இந்த கலையை வந்துட்டு இதோட முடியாமல் இன்னும் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும், அவங்க மூலியமாக இந்த கலையை வந்து வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம வந்து இதை எடுத்து பண்ணிகிட்ருக்குறோங்க. பேருக்கும் வணக்கங்க. சிம்மக்குரல் கலைக்குழு வந்து 5 வருஷமாக இந்த கலைக்குழு வந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோங்க. இதில் ஒயிலாட்டம் மட்டும் ஃபஸ்ட்டு 1-4 வருஷம் கொண்டு போயிட்டுருந்தோம். இந்த 1 வருஷமாக வள்ளி கும்மி மேலே எல்லாத்துக்கும் இருந்த ஆர்வத்தினாலும் அதை கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து இப்போதைக்கு 250 கலைஞர்கள் இருக்காங்க. இன்றைக்கி 110 கலைஞர்கள் வச்சு அரங்கேற்றம் பண்ணுறோம். காலப்பட்டி தங்கம்மன் கோயிலில் வந்து புதன்கிழமை கும்பாபிஷேகம் வருது. அதை முன்னிட்டு எங்களோட வள்ளி கும்மி அரங்கேற்றத்தை இங்கே பண்ணுறோம். இன்றைக்கி சுமார் 3 மாதமாக பயிற்சி வகுப்பு போச்சுங்க. காலப்பட்டி மற்றும் அத்திப்பளை பிரிவிலும் பயிற்சி வகுப்பு போச்சு. ரெண்டு பக்கம் சேர்ந்து இங்கே ஒட்டுக்கா அரங்கேற்றம் பண்ணுறோம். பெண் கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அழிந்து வந்த பாரம்பரிய கலையை வந்து மீட்டு கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இது போக விளாங்குறிச்சியில் வந்துட்டு பயிற்சி வகுப்பு வந்து ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிக்கும்மி ரெண்டும் சேர்ந்து பயிற்சி வகுப்பு போயிட்டு இருக்குது. வணக்கங்க. எங்களோட கலைக்குழு பேர் வந்துட்டு சிம்மக்குரல் கலைக்குழு. இங்கே வந்துட்டு 6-60 வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு இங்கே அத்திப்பள்ளியும் காலப்பட்டியும் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க, அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க. இனியும் நாங்கள் வந்து கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்துட்டு கள்ளிப்பழத்தில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து நான் வந்து பயிற்சியாளராக வந்து இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் வணக்கமுங்க. 2000 வருட பாரம்பரியமான கலையான நம்ம வள்ளி கும்மி கலையை இப்போ 2வதாக நாங்கள் வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ணுறோம். நம்ம கோயம்புத்தூர் காலப்பட்டி பகுதியில் இருக்க தங்கம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நம்ம சிம்மக்குரல் கலைக்குழுவின் வள்ளி கும்மி 2வது அரங்கேற்றமானது சீரம் சிறப்பாக நடைபெற உள்ளதுங்க. இதை வந்து நாங்கள் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் விதமாக எங்கள் சிம்மக்குரல் ஆசிரியர் துணை பயிற்சியாளர் உதவியோடு இதை எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க.